குட்டி பையன் லண்டன் போக போறா. அங்க போய் எல்லாரும் கூட இங்கிலீஷ்ல பேச போறான்ல. எங்க டீச்சர் என்ன சொல்வாங்க தெரியுமா? உண்மையை சொல்றதுக்கு பயப்படுறவன் தான் பொய் சொல்வானா. சகி, ஏன் அப்படி சொல்ற? ஆமா கார்த்திக், உங்களை இங்க இருந்து அனுப்புறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்ல. நான் பாத்துட்டு தான் இருக்கேன், எல்லாரும் அழுதுகிட்டே இருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே கண்ணை துடைச்சுக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சகி, வாய முடியா, என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்க? நான் உண்மையே தான் சொல்றேன் ஆண்டி, அர்ச்சனாக்கும் போக விருப்பம் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? பெரியவங்க பேசுற மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாது. நீங்க கார்த்திகோட அம்மா தானே, நீங்க அவரு திட்டலாம்ல. கை நீட்டி நீ இங்கேயே இரு, எங்கேயும் போகாதேன்னு சொல்லல. குட்டிப்பையா, உங்க அம்மா அப்பாவை பாரு, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்க. என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க, இப்போ அவங்களே போறாங்க. அம்மாடி சகி, கொஞ்ச நேரம் சும்மா இருமா, உன்னை பாத்துக்க தான் நாங்க இருக்கோம்ல. பெரியப்பா, இதே வார்த்தை நீங்க கார்த்திக் சொல்லல, அவரை போக வேண்டான்னு தடுத்து நிறுத்துங்க. இங்கதான் எல்லாமே இருக்கே. சகி, நான் தான் சொல்றேன்ல, சும்மாரு. சகி வணக்கங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. நீங்க உட்காருங்க. மாப்பிள, உங்க ஏற்பாடுகள்லாம் முடிஞ்சிடுச்சா? நடந்துகிட்டே இருக்கு. எப்படியும் நீங்க அங்க போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா புது நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. ஆனா நீங்க அங்க போறப்பவே யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்ல. அங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க, அங்க போய் நான் பேசிக்கிறேன். சரி, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஆமா அர்ச்சனா, உனக்கு பிரபாகர் ஞாபகம் இருக்குல்ல? கோயில் பக்கத்துல இருந்தாரு, அவர்கிட்ட நான் பேசிட்டேன். நீங்க அங்க வரீங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லிருக்கேன். இதுல அவரோட நம்பர் இருக்கு, இன்னும் தெரிஞ்சவங்க நம்பர்லாம் அதுல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா. லண்டன் பக்கத்துல தான் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் அங்க வரலாம். பாட்டிமா, இப்ப இப்ப இந்த வயசுல என்னால வேற எங்கேயும் போக முடியாது மாப்பிள்ள. இப்ப நான் என் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல இருக்கேன். எப்ப எனக்கு அழைப்பு வரும்னு எனக்கே தெரியாது. பேசாதீங்க பாட்டி பிளீஸ். அப்படி இல்லம்மா, நான் இத சொன்னாலும் சொல்லனாலும் மாறவா போகுது. எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். மாப்பிள்ள, எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க, நான் எப்ப கூட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம உடனே வந்துருங்க. அம்மா அர்ச்சனா, நான் உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரை என்னை விட்டு பிரியும். பாட்டிமா.